நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. இது உங்கள் சின்னம், இவர் உங்கள் வெற்றி வேட்பாளர். எங்கு பார்த்தாலும் சாக்கடை. அவங்க மனசுல இருக்கிறதுலாம் இப்ப தெருவுல ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை நாம் மாற்ற வேண்டும். நீங்க வந்து மாற்றுங்கன்னு சொல்லி என் தலையில மட்டும் கட்டிடாதீங்க, நீங்களும் அதில் பங்கு கொள்ள வேண்டும். இது என் ஊர், என் தெரு, என் பிள்ளைகள் உருண்டு விளையாடுற தெரு. இங்க சாக்கடை ஓடக்கூடாதுன்னு தாய்மார்கள் நினைக்கணும். தன்னால தெரு சுத்தமாகும். சுத்தம் பண்ணலன்னா ஏன் சுத்தம் பண்ணலன்னு அதட்டி கேட்கிற தைரியம் நமக்கு எப்ப வரும் சொல்லுங்க? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன்ல காசு வாங்காம இருக்கும் போதுதான் வரும். இல்லைன்னா வாங்கினேன்ல, சும்மா வாய முடி சும்மா கொடுத்துட்டோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம், எங்க நாங்க எடுக்க வேண்டியதை எடுப்போம், இதுதான் வியாபாரம் அப்படின்னு நமக்கே புத்தி சொல்லிட்டு அகன்று போய் விடுவார்கள். நீங்க போற ஆஸ்பத்திரி நம்பி போற மாதிரி இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை மாத்த முடியும். இங்கே நேர்மை என்பது தலைமையிலிருந்து ஆரம்பித்தால் அடித்தட்டு வரை அது நிற்கும். அதாவது நம்ம கூட்டத்துல எல்லா மதமும் உண்டு, எல்லா சாதியும் உண்டு. எனக்கு எல்லா சாதியிலும் தம்பியும் அண்ணனும் அம்மாவும் அப்பனும் இருக்காங்க. குடும்ப அரசியலை எதிர்த்து நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் காட்டுறேன் குடும்ப அரசியல்னா என்னன்றத. இதுதான் குடும்ப அரசியல். இந்த குடும்பத்துல எனக்கு அண்ணன் தம்பி தான் தெரியுமே தவிர சாதி மதம் தெரியாது. அப்படித்தான் இந்த நாடு வளர முடியும். எல்லாரும் நாமம் போட்டவரு, சிலுவை போட்டவரு, தொப்பி போட்டவரு, எல்லாரும் அப்படித்தான் அங்க இருந்தோம். எங்க திடீர்னு இவங்க வந்தாங்க? 80ல இருந்து வந்தாங்க. இந்த விளையாட்டு போதும். நம்ம வழக்கம் என்ன, நம்ம அன்பு என்ன, நம்ம தோழமை என்ன என்பதை புரியாத வரையில் அவர்களுக்கு விளையாட இங்கு திடல் கிடையாது. நான் என் பங்குக்கு தைரியமா நிக்கிறேன் உங்களுக்காக. நீங்களும் அதே தைரியத்தோட நிக்கணும். நிச்சயம் நாளை நமது.